வணக்கம். இது உங்கள் கற்க இனிது தமிழ். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இலக்கியம் 9 2 பிரிவு சித்தர் பாடல்கள். இந்த எளிமையாக்கி உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறோம். இதுக்கு முன்னால் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். சித்தர் பாடல்கள். சித்தர்கள் வந்து பெரும்பான்மையோர் சைவத்தை சார்ந்தவர்களை போல காணப்பெற்றாலும் கூட இவங்க பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு தத்துவ கோட்பாடுகளை கொண்டிருக்கு. ஜாதி மதங்களை வெறுத்தவர்களாகவும் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பவர்களாகவும் அறியப்படுகிறார்கள். மருத்துவ நூல் வல்லவர்களாகவும் இருக்காங்க. பல சித்தர்கள் பல காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய காலம் வந்து 1100-1700 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கிறதா சொல்றாங்க. சித்தர்கள் பாடியவை வந்து நூல்களாக தொகுத்து வந்திருக்கு. சித்தருடைய பாடல்கள் வந்து புரட்சி மிக்கவையாக காணப்படுகிறது. இறைவன் உள்ளத்துள்ளே உரையும் போது கோயில் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு சித்தர் சிவவாக்கியரின் கருத்தா. கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே, குணங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி பாரதத்தில் தோன்றியுள்ள வேத இதிகாச புராணங்கள்லாம் பிழைப்பதற்காக எழுதப்பட்டது, பேதம் வளர்க்க அப்படின்னு சாடுகின்றார் வான்மீகர் அப்படிங்கிற சித்தர். நில்லென்ற பெரியோர்கள் பாஷையாலே நீடுலகம் தன்னுள்ளே 4 வேதம் வல்லமையா சாத்திரங்கள் 23 வயிறு பிழை புராணங்கள் 18 கல்லுகளை கரைப்பது போல வேதாந்தங்கள் கட்டினார் அவரவர்கள் பாஷையாலே. தொல்லுலகில் 4 சாதி அநேகம் சாதி தொகுத்தார்கள் அவரவர்கள் பிழைக்கத்தானே அப்படி. அதே மாதிரி கோயில் குளங்களால பொதுமக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன அப்படிங்கறது ஒருபுறம் வினாவாக இருந்தாலும் கூட தொடக்கத்துல இறை கோட்பாடு ஒன்னையே பக்தி நெறி அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆனா கால சுழற்சியில பக்தியில போலிகள் மிகுந்து விட்டன. பொய்யை விலக்கி உண்மையை கண்டறியணும் அப்படிங்கறத பாம்பாட்டி சித்தர் பாடுகிறார். பொய் மதங்கள் போதனை செய் பொய் குறுக்களை புத்தி சொல்லி நல் நெறியில் போக விடுக்கும் மெய்மதம்தான் இன்னதென்று மெய் விளம்பு மெய்க்குருவின் பதம் போற்றி ஆடாய் பாம்பே. இப்படி வந்து சித்தர்கள் பாடல் எல்லாவற்றையும் இணைத்து பேசும் வகையிலேயே இருக்குது. தமிழ்நாட்டில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா திருவண்ணாமலையிலாம் நிறைய பேர் நம்ம பார்த்தோம் வச்சோம் அப்படின்லாம் சொல்றாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து மருத்துவம், மந்திரம், ரசவாதம், யோகம், ஞானம் இதெல்லாம் பற்றி உலக வழக்கு சொற்களை கொண்டு நாட்டுப்புற பாடல் மரபில் பாடியுள்ளனர். வீட்டில் மேற்போக்கான பொருள் ஒன்றாகவும் கூட உட்பொருள் ஒன்றாகவும் இருக்கும். திருமூலர் வந்து முதற் சித்தர் அப்படின்னு போற்றப்படுகிறாரு. சித்த மருத்துவத்தின் முன்னோடிகள் சித்தர்களே, இவங்களை வந்து அக்கால அறிவியல் அறிஞர்கள், இயற்கை நிபுணர்கள் அப்படின்லாம் சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா 11 சித்தர்கள் அப்படின்னு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருமூலர், ராமதேவர், கும்பனி, இடைக்காடர், தன்வந்திரி, ராமதேவர், கமல் முனி. 2 தடவை ராமதேவர் வருதுன்னு நினைக்காதீங்க, ஒரே பேர்ல 2 பேர் காலத்தால வேறுபட்டு இருக்கலாம். போகநாதர், மச்சை முனி, கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், போதகுரு, பாம்பாட்டி சித்தர், சட்டை முனி, சுந்தரானந்த தேவர், குதம்பை சித்தர், கோரக்கர். இன்னும் வந்து நிறைய சித்தர்களின் பெயர்கள் காணப்படுது. எது மூலமும் எது மேலும் பற்றுக்கொள்ளாமல் சமுதாயம் அதற்கு தேவையானவை பற்றியே சிந்தித்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்றது மிகையாகாது. இது போக பாம்பாட்டி சித்தர், அகப்பை சித்தர், கடுவழி சித்தர், அழுகினி சித்தர், சிவவாக்கியர் இதெல்லாம் இவங்கெல்லாம் கூட சித்தர்களாக விளங்கி உலக நிலையாமை, மூட நம்பிக்கை ஒழிப்பு, சடங்கு ஆசாரங்களை வெறுத்தல் அப்படிங்கிற புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் உலகிற்கு வழங்கி இருக்கிறாங்க. பத்ரகிரியாரின் பாடல்கள் மெய்ஞான புலம்பல் மிகவும் சிறந்தவை. அழுகணி சித்தரின் பாடல்கள் உள்ளத்தை உருக்குபவை. கடுவழி சித்தர் வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர், எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறுபவர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகணி சித்தர்லாம் எல்லாமே அவங்களுடைய காரண பெயர்கள். இதுவரைக்கும் வந்து சித்தர் பாடல்களை குறித்து சுருக்கமாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எக்ஸாமுக்கு தேவையானதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.